ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பச்சை பட்டாணி வச்சு நம்ம எப்படி கிரேவி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு 150 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, தக்காளி, நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன தக்காளி. அதே மாதிரி வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, எண்ணெய், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்திங்க அப்படின்னா, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை இவ்வளோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி 1 பிஞ்ச், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வத்தப்பொடி, அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சை பட்டாணியை வேக வைக்கணும். இதுக்கு நான் ஒரு குக்கரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நம்ம இதை வேக வச்சுக்கலாம். 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் நம்ம இதை வச்சுருக்குறோம், பச்சை பட்டாணியை. பேரலெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வதக்கலாம். வெங்காயத்தை போட்டு முதல்ல வதக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்து வதக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து கொஞ்சம் தக்காளி மசீர வதக்கி நம்ம அதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்றுன்னா சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன், கரம் மசாலா, வத்தப்பொடி, பெருஞ்சீரகத்தூள், மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி 2-3 மினிட்ஸ் நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதை 1 மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்ததை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள், அதாவது பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம், ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது லேசாக வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கத இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதில் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். 2-3 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா, இது கொதிக்கிறப்ப நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பட்டாணியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதில் தேவையான அளவு, இதை சேர்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம்.
இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்கன்னா, நல்லா பச்சை பட்டாணியும் இந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி இலைய தூவி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து சப்பாத்திக்கு, இட்லி தோசை எதுக்குனாலும் நம்ம தொட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.